நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜிம்மில் யூஸ் பண்ணுற ஒரு ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த இஇசட் பட் ராட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு இஇசட் பட் ராட்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லா ஜிம்லையுமே இருக்கும், எல்லா ஜிம்லையுமே எல்லா சைஸ்லையுமே இருக்கும். பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், எல்லா சைஸ்லையுமே இந்த ராடு வந்து ஜிம்மில் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஸ்ட்ரைட் ராடு தான். நம்ம இந்த ஸ்ட்ரைட் ராடு இருக்கு இல்லைங்களா, இந்த ராடு தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இது எந்த ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எல்லா ஒர்க் அந்த மாதிரி இதில் பண்ணுற எல்லா ஒர்க் அவுட்டுமே பெரும்பாலும் நம்ம எந்த ஒர்க் அவுட்லையுமே பண்ணலாம், இந்த இஇசட் ராட்லேயுமே பண்ணலாம். முக்கியமாக அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரைசப்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ராடை வச்சு ட்ரைசப்ஸுக்கு முக்கியமாக இந்த ஒர்க் அவுட் நம்ம போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து பைசப்ஸ்க்கும் நம்ம இந்த ராடை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம், அடுத்து ஷோல்டருக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ராட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ எப்போ இந்த ஒர்க் அவுட் இந்த ராடை நம்ம வந்து பயன்படுத்தலாம், பெரும்பாலும் எல்லாருமே வந்து ட்ரைசப்ஸுக்கு பயன்படுத்திடுவாங்க. இல்லை சப்போஸ் நான் பைசப்ஸுக்கு இந்த ராடை நான் பயன்படுத்துகிறேன், எப்போ பயன்படுத்தலான்றா, ரொம்ப நாளாக நான் வந்து இந்த ஸ்ட்ரைட் ராடே வந்து பைசப்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரைட் ராடு யூஸ் பண்ணி நான் வந்து பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து ஒர்க் அவுட் மாற்றி பண்ணலாம், ஒர்க் அவுட்டை மாற்றி பண்ண போகிறேன். ஏன்னா ஒரே ஒர்க் அவுட்டை வந்து நம்ம வந்து பண்ணும்போது மசில் வந்து பழகிடும், அந்த மசில் அதுக்கு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டெவலப் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம வந்து வேரியேஷன் மாற்றி ஒர்க் அவுட்டை வந்து மாற்றி பண்ணும்போது அந்த மசில் வந்து நம்ம வந்து தூண்டி டெவலப் பண்ண வைக்கலாம். இப்போ நான் ரொம்ப நாளாக இந்த ஒர்க் இந்த பைசப் ராடை வந்து இந்த ஸ்ட்ரைட் ராடை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இந்த இஇசட் பட் ராடை வந்து நம்ம பயன்படுத்தலாம், மாற்றி பயன்படுத்தலாம் பைசப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு. அதேமாரி வேறு நம்ம இந்த ஸ்ட்ரைட் ராடை வச்சு நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம ஒரு மாற்றத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இந்த இஇசட் ராடை பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த ராடை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரைசப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எந்தெந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து படுத்துக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம், ட்ரைசப்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட் வந்து நம்ம படுத்துட்டு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சீட்டட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இப்படி ட்ரைசப்ஸுக்கு இந்த சீட்டட் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதே ஒர்க் அவுட் வந்து படுத்துட்டும் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஒர்க் அவுட் பண்ணுவோம்னா, பைசப்ஸ் கர்ல் பண்ணலாம். இந்த ராடை பயன்படுத்தி பைசப்ஸ் கர்ல் பண்ணலாம், இதில் லாங்காகவும் பிடிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் ராடில் வந்து நம்ம பிடிக்கும்போது சில இடங்கள் வந்து நம்ம மாற்றி பிடிச்சிரும், ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்தமாதிரி அந்த குழப்பமே இருக்காது, எல்லாமே சரி கரெக்டாக நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லாங்காகவும் பிடிச்சிக்கலாம், லாங் கிரிப்பு யூஸ் பண்ணலாம், அப்படின்லாம் கிட்ட ஷார்ட்டாக இருக்கிற இந்த கிரிப்பையும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே பைசப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம். வேறு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்னு ஷோல்டருக்கு ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணலாம். நம்ம வந்து கிரிப்பை மாற்றி கூட பிடிச்சி ஷோல்டருக்கு வந்து ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணலாம். ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் நம்ம ஃப்ரண்ட்டு ஷோல்டரை வந்து நல்லா டெவலப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம வந்து அப்ரைட் ரோ பண்ணலாம். இந்த ராடு ஷார்ட்டாக இருக்கும், ஜிம்லலாம் ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த ராடில் வந்து நம்ம வந்து டஃபிசஸ்க்கு அப்ரைட் ரோ பண்ணலாம். வேற என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்னா, இந்தமாரி ஒரு சில ஒர்க் அவுட்டை வந்து நம்ம வந்து அந்த நம்ம ஸ்ட்ரைட் ராடை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எந்த ராடை யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்களும் இந்த ராடை வந்து நீங்கள் ஜிம்மில் இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க, இதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள். மசில் வந்து வேறு ஆங்கிளில் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து போய் சேர்றதுனால வேறு வேறு இருக்கிற சின்ன மசில்லாம் வந்து இப்போ பைசப்ஸில் இருக்கிற சில மசில்லாம் வந்து இந்த ராடை பயன்படுத்தும் போது டெவலப் ஆகும். அதேமாதிரி ஸ்ட்ரைட் ராடை யூஸ் பண்ணும்போது அப்போ ஒரு சில மசில்கள் வந்து டெவலப் ஆகும். அதனால் நம்ம ஒரு ஒர்க் அவுட்டை வந்து நம்ம உடம்புக்கு வந்து பழக்கவே கூடாது, அப்படி பழக்கிட்டுனா அது அதிலே பழக்க போயிடும். அது நம்ம அதுலேருந்து நம்ம மாற்றுறதுக்கு ஒர்க் அவுட்டுக்கு வந்து நம்ம வந்து வேரியேஷன் கொடுக்கணும், சேஞ்சஸ் பண்ணணும். ஒர்க் அவுட்லாம் மாற்றி மாற்றி நம்ம ஒர்க் அவுட் சேஞ்சஸ் பண்ணும்போது தான் டெவலப் ஆகும். ஒரு ஒர்க் அவுட் ரொட்டினை நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஒர்க் அவுட் ரொட்டினை நம்ம வந்து அப்படியே கண்டினியூ ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசில் வந்து அதுக்கு பழகிடும். ஏன்னா ஒரு 12 வாரம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 12வது வாரத்துக்கு அப்புறம் இல்லைன்னா 8வது வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக மாற்றம் கொண்டு வரணும். அப்படி சின்ன சின்னதாக மாற்றம் கொண்டு வரும்போது நல்லாவே வந்து மசில் வந்து டெவலப் ஆகிடும். இந்த இஇசட் பட்றாட நம்ம எந்தெந்த ஒர்க் அவுட்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லைனா நான் சொல்லக்கூடிய ஏதாவது இருந்த ஒர்க் அவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆனால் இந்த ஈ செட் ராடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ராடு தான். இது வந்து அதிகமாக பயன்படுத்துறது வந்து ட்ரைசப்ஸ் கூட தான் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் பைசப்ஸுக்கும் ஒரு பயன்படுத்தலாம். அதேமாதிரி ஃப்ரீச்சர் கல்லு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃப்ரீச்சர் கல்லுக்குமே பார்த்தீங்கன்னா ஈ செட் ராடு பாட அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.